வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷு கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாடலிங் கிளேவோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஷாப்பிங் ஹாலோட கண்டினியூஷனாக ரிவ்யூ வீடியோ வரணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ கிராஃப்ட் வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வரும். இதோட எம்ஆர்பி வந்து 40 ருபீஸ். இதில் வந்து 6 கலர்ஸ் இருக்கும். ஈச்சில் வந்து 50 கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் இது கூட 3 மோல்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதையுமே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சில்ட்ரனுக்கு வந்து கிடையாது. அப்புறம் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம எவ்வளோ வேணால் செஞ்சுக்கலாம், இது ட்ரை ஆகவே ஆகாது, ஒன்று செஞ்சுட்டு திரும்ப அதை கழிச்சிட்டு நம்ம வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்ல பேக்கிங்கில் தான் கொடுத்துருந்தாங்க, பட் நான் வந்து ஓப்பன் பண்ணது அப்படியான்னு வந்து எனக்கு தெரியல. இந்த கிளே வந்து பின்னாடி வந்து பிளாஸ்டிக்கால் கவர் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து ஏற்கனவே பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருந்தனால எதுவும் கவர் பண்ணல. இல்லை 3 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை, லீஃப் அண்ட் ஹெலிகாப்டர். இது நான் தொடுறப்பவே வந்து கொஞ்சம் ஆயிலியாக தான் இருந்துச்சு அதோட சர்ஃபேஸ். இப்போ மோல்ஸ் பார்த்துடலாம். மோல்ஸ் எடுத்து வச்சுட்டு நான் ப்ளூ கலர் கிளேல தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். அதனால் அந்த கிளே மட்டும் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஆயிலியாக இருந்துச்சு, லைக் அந்த கிளேவே வந்து ஆயிலியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் விளையாடுறீங்க இல்லை கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வந்து வைஸ் வந்து நீங்கள் விளையாண்டு முடிச்சுட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து இந்த ப்ளூ கலர் தான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன்றதுனால அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சப்போ என் கையிலேயுமே வந்து இந்த ஆயில் ஒட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரிவ்யூக்காக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை மோல்டு வச்சேன், பட் வந்து அது ஒட்டிட்டு வந்து கொஞ்சம் நல்லா வரல. அதுலேருந்து அந்த கிளேவை எடுத்து திரும்ப வந்து லீஃப் மோல்டில் வந்து வச்சு பார்த்தேன். அது வந்து நல்லா வந்துருந்துச்சு. இப்போ நான் வந்து அந்த லீஃப் மோல்டு தான் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து குத்தி தான் வந்து வெளியில் வர வச்சேன். ஒரு நல்ல லீஃப் ஷேப் வந்து நல்லா கிடச்சிருந்துச்சு. ஆனால் வந்து சார்ட்டில் வந்து லைட்டாக ஒட்டுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேபி நீங்கள் டால்கம் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். நான் தரையில் வச்சு திரும்ப அந்த பட்டர்ஃப்ளை மோல்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது நல்லா வந்துருந்துச்சு, பட் இருந்துமே வந்து தரையில் ஒட்டுச்சு. பிகாஸ் நான் இந்த பவுடர் ஆட் பண்ணல, பட் பட்டர்ஃப்ளை வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த தரையில் இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், வந்துருந்துச்சா. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் காட்டினேன். அடுத்து வந்து அந்த ஹெலிகாப்டர் மோல்டு ட்ரை பண்ணால் நான் அது சுத்தமாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒன்று வந்து சாட்டில் ஒட்டிக்குது, இல்லை அப்படின்னா வந்து அந்த ஹெலிகாப்டரோட ஒட்டிட்டு வருது, இல்லை அப்படின்னா கிளே வந்து மொத்தமாக வந்து ஸ்பாயில் ஆகிடுது, இல்லை அப்படின்னா அந்த குட்டி குட்டி மைன்யூட்டாக இருக்கிற அந்த மோல்டுக்குள்ளே வந்து கிளே போய் வந்து ஒட்டிக்குது. ஸோ அதனால் அதை எடுத்து தூரம் வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நல்லாவே வரல. நான் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தாலும் அது வரல. பின்னூசி வச்சு தான் அந்த கிளேலாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் நான் அதை எடுக்கல, அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து திரும்ப அதை எடுத்து திரும்ப அதை வந்து பண்ணாலும் அப்படி தான் அது வரும். பிகாஸ் வந்து கொஞ்சம் மைன்யூட் டிசைன்ஸ்லாம் இருக்கனால அந்த மாதிரி வருதான்னு எனக்கு தெரியல. திரும்ப வந்து அந்த கிளே வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு பொம்மை செய்யலாம் அப்படின்னு வந்து பிளானுக்கு வந்தேன். குட்டி பொம்மை தான், அது வந்து டெடிபியரா மவுஸா இல்லை வேறதாவதான்னு சொல்லி எனக்கே தெரியல. நான் வந்து அந்த வீடியோ ஆட் பண்ணுற பாருங்க. இப்படி தான் பண்ணேன். பாடி, அப்புறம் தலை, அப்புறம் வந்து காது, கை, அப்புறம் வந்து கண், மூக்கு, அது எல்லாமே வச்சுருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து மிச்சம் இருந்த கிளேயில் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணிவிட்டேன். இதை நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க, பட் அந்த ஆயிலே ஒட்டிச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி ப்ளே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இது கிராஃப்ட்டு கிடையாது, பட் உங்களுக்கு பொம்மைலாம் வந்து நிறையா பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒன்று பண்ணி அது ட்ரை ஆகவே ஆகாது. உங்களுக்கு எப்போ தோணுதோ அதை திரும்ப கழிச்சிட்டு வந்து நம்ம வேறு இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். கிராஃப்ட் வந்து பண்ண முடியாது, லைக் இந்த மாதிரி பொம்மை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதோட மோல்ஸ் வந்து நல்லா இல்லை, பட் மற்றபடி இந்த கிளேலாம் நல்லா இருந்துச்சு. பட் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த கிளே ரிவ்யூ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இந்த கிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் வந்து திரும்ப அதே மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஹெலிகாப்டர் மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் ஒட்டி இருந்துச்சு. நான் அதை எடுக்கிறதுக்கு எந்த டைமும் பண்ணல. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டாடா, பை பை.